பிரெட் அல்வா மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. செம்ம டேஸ்ட், அப்படியே வாயில் போடும்போது அப்படியே ஊறிக்குச்சு, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த கடைக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் கைஸ், பாய், சி யூ, குட் நைட், சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். ஹாய் கைஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திமில் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து மிட் நைட் பிரியாணின்னு. ப்ரோ கரெக்டாக எங்கே இருக்குது? கோவிலம்மாக்கு. யூடியூப்ல கேள்விப்பட்டிருங்க ப்ரோ. யூடியூப்ல கேள்விப்பட்டிருங்களா? மகா நீரா? நான் கேள்விப்பட்டதில்லை. நீ கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இப்போ ஸ்மெல் வந்து அங்கே பிரியாணிலாம் போயிட்டு இருக்கு, செம்மையாக இருக்குல்ல. நல்ல ஸ்மெல் ப்ரோ. நல்ல ஸ்மெல் இல்லை. லைட்டாக கொஞ்சம் ஆனியன் ரைத்தா போட்டு பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ்க்கு பிரியாணி வந்து வேர்த்தாக தான் இருக்குது. அவ்வளோ பேடாலாம் இல்லை, பட் ஓகே 160க்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் ப்ளஸ் அன்லிமிட்டெட் வேறு, ஸோ சொல்லவே வேணாம் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். சிக்கன் பீஸ் இங்கே இருக்குப்பா, செம்ம சூடாக இருக்கு. மகா எப்படி இருக்கு? 160க்கு ஒர்த்து ப்ரோ. பிரியாணி ரைஸ் எல்லாமே அதிகமாக, குவாலிட்டி அதிகமாக இருக்குது. அதான் லாங் லாங்காக இருக்குல்ல ரைஸ்லாம். பிரெட் எல்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? கேக்கு தூள் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது ப்ரோ. கேக்கு தூளா? ஓகே ஓகே. ஐஸ் ஓவர் பெட்டல் அவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லை.
கைஸ் பிரியாணி இப்போ தான் சாப்பிட்டேன். ஒரு 10 ஒரு 7 தரலாம், 7 ரேட்டிங் தரலாம் பிரியாணி. கத்திரிக்காய் கிரேவி ஓகேயாக தான் இருந்தது. பிரெட் அல்வா மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக அப்படியே வாயில் போடும்போது அப்படியே ஊறிக்குச்சு. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த கடைக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் கைஸ், பாய், சி யூ, குட் நைட், சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர்.